தூய்மை இந்தியா திட்டத்தை வலுவாக்கும் நோக்கில் திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் எனது குப்பை எனது பொறுப்பு என்ற திட்டம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதுகுறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம். என்ற வாக்கியம் நாம் அன்றாட வாழ்வில் அடிக்கடி கேட்கும் ஒரு வாக்கியமாக அமைந்துவிட்டது. மாறிவரும் காலச்சூழலில் மனிதன் நாகரிகத்தின் அடையாளமாக புதிய தொழில்நுட்பத்தை வரவேற்பது எவ்வாறு தீங்கு விளைவிக்கும் என்பதற்கு, நம்மை சுற்றி அமைந்துள்ள அனைத்து பொருட்களிலும் பிளாஸ்டிக் ஏதாவது ஒரு விதத்தில் உள்ளதே இதற்கு சான்று. ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பைகளினால் உண்டாகும் பேராபத்தை உணர்ந்து தமிழக அரசு தூய்மையான நகரங்களுக்கான மக்கள் இயக்கத்தை துவக்கியுள்ளது. எனது குப்பை எனது பொறுப்பு என்ற இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு மத்திய அரசின் தூய்மை பாரத இயக்கத்தை வலுப்பெற செய்துள்ளது. மாவட்ட நிர்வாகம் தீவிர தூய்மை பணிகள் மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள். திருவள்ளூர் நகராட்சியில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரித்து எடுத்துச் சென்று பசுமை உரக்குடிகளில் மக்கும் குப்பைகளை இயற்கை உரங்களாக மாற்றுகின்றனர். மக்காத குப்பைகளை மறுசுழற்சிக்கு அனுப்பப்படுகிறது. இந்த மக்காத குப்பைகளினால்தான் பூமிக்கு பேராபத்தை மனித இனம் உருவாக்கி கொடுத்திருக்கிறது. சுற்றுப்புற சூழலை கெடுத்து பூமிக்கு நாம் தண்டனையை கொடுத்திருக்கின்றோம். தூய்மை இந்தியா திட்டத்தினை வலுவாக்கும் நோக்கில் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தற்போது பொதுமக்களும் ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் இந்த நெகிழியை பயன்படுத்துவதை ஓரளவுக்கு தவித்திருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். என்னுடைய பெயர் அனிதா. நெகிழி பயன்படுத்துறதுனால எவ்வளோ தீமைகள்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை ஒட்டு மொத்தமாக ஒழிக்கணுன்றது தான் இப்போ எல்லாருமே பாடுபட்டுட்டு இருக்கோம். அதை வந்து மகளிரான நாம் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். அதிகமாக கடைங்களுக்கு போகும்போது பேக் எடுத்துகிட்டு போகணும். இப்போ வந்து புதுசாக நம்ம அப்போ பழைய காலத்தில் மஞ்சப்பை யூஸ் பண்ண மாதிரி இப்போ நம்ம மஞ்சப்பைக்கே போனோங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் அடியோடு ஒழிக்கலாம். நம்ம கடைக்கு போகும் போதெல்லாம் மறக்காமல் பேக் எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம பிளாஸ்டிக்கை கட்டாயம் நம்ம மகளிர் நினச்சா ஒழிக்கலாம். என்னோடய பெயர் செல்வி. திருவள்ளூர் நகராட்சியில் வந்து இப்போ சொல்லப்போனால் எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு முறை பயன்படுத்தினத அடுத்த முறை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறோமே தவிர ஆனால் யாரும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதில்லை. ஆனால் திருவள்ளூர் நகராட்சியில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஒரு முறை பயன்படுத்திய பிளாஸ்டிக்கை அடுத்த முறை பயன்படுத்தக்கூடாதுங்கிறத திட்டவட்டமாக எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். அந்த பிளாஸ்டிக்கை ஒழிக்கணுங்கிறது தான் எங்களோட உண்மையான நோக்கம். பிளாஸ்டிக் இல்லாத நகராட்சியாக மாற்றுவதற்கு நகராட்சி சார்பில் சந்தைகளிலும் கடைகளிலும் பிளாஸ்டிக் பைகள் மூலம் பொருட்கள் விற்பதை தவிர்க்க விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதால் பொதுமக்களும் சுற்றுப்புற சூழல் மாசுபடாமல் சுகாதாரமான சூழலை உருவாக்கித்தர சணல் மற்றும் துணிநூல் பைகளை பயன்படுத்தினால் பிளாஸ்டிக்கினால் உருவாகும் கேடினை தவிர்க்க முடியும். பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துவதை தவிர்த்து முடிந்தவரை துணிப்பைகளை பயன்படுத்துவதே இயற்கைக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் நாம் செய்யும் பெருந்தொண்டாகும். பொதிகை செய்திகளுக்காக திருவள்ளூரிலிருந்து ஏ கே தனசேகர்.